அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய பகுதியில் நாம் பார்க்குள்ளது 2019 ஜனவரி முதல் ஜூன் வரை முக்கிய நடப்பு நிகழ்வுகளான டாப் 50 தற்போது பார்க்கலாம். 2018 காசநோய் பாதிப்பில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடத்தில் உள்ளது. மாணவர் காவல்படை தொடங்கப்பட்டுள்ள இடம் எங்கு? சென்னை. சூரிய சக்தி வடக்காட்டு மையம் மற்றும் சூரிய சக்தி கடல் நீரை குடிநீராக்குவதற்கான சோதனை மையம் தொடங்கப்பட்டுள்ள இடம் சென்னை ஐஐடி. புற்றுநோய்க்கு புரோட்டான் தெரப்பி வழங்கும் 16வது நாடு எது? இந்தியா. ஆன்மீகத்திற்காக ஆத்தியமிக் விபாக் என்ற தனித்துறையை உருவாக்கியுள்ள மாநிலம் எது? மத்திய பிரதேசம். உள்ளூர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதியை ஒழித்துள்ள மாநிலம் எது? ராஜஸ்தான். உள்ளூர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதியை ஒழித்துள்ள மாநிலம் ராஜஸ்தான். உதான் திட்டத்தின் கீழ் கடல் விமானங்களை பயன்படுத்தவிருக்கும் இந்தியாவின் முதல் தீவு எது? அந்தமான் நிக்கோபார் தீவு. இந்திய திரைப்படத்தின் தேசிய அருங்காட்சியகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? மும்பை. புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக மாநில புலிகள் பாதுகாப்பு படையை உருவாக்கியுள்ள மாநிலம் எது? தெலுங்கானா. 2020 ஆண்டின் கட்டிடக்கலையின் உலக தலைநகரமாக எந்த நகரம் அறிவித்திருக்காங்க? ரியோடி ஜெனிரா. தாயிடமிருந்து குழந்தைக்கு எச்ஐவி பரவலை முற்றிலுமாக ஒழித்துள்ள முதல் ஆசிய பசிபிக் நாடு எது? தாய்லாந்து. 2019 திறன் போட்டியில் 80வது இடத்தில் உள்ள நாடு எது? இந்தியா. உலகின் 2வது இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார்? குகேஸ். லைன் ஆன் ஃபயர் சீஸ் ஃபயர் வைலேஷன்ஸ் அண்ட் இந்தியா பாகிஸ்தான் எஸ்கலேஷன்ஸ் டைனமிக்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஹேப்பிமோன் ஜேக்கப் ஆல். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஸ்மார்ட் குப்பை தொட்டி பயன்பாடு தொடங்கப்பட்டுள்ள இடம் சென்னை. 2018 ஆண்டின் கம்பர் விருதை பெற்றவர் முனைவர் க. முருகேசன். இந்தியாவின் 16வது கடலோர காவல்படை மாவட்ட தலைமையகமாக எது அறிவிக்கப்பட்டுள்ளனா? தூத்துக்குடி. விலை கண்காணிப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவு ஒன்றை ஏற்படுத்தும் முதல் மாநிலம் எது? கேரளா. 2019 ஆண்டுக்கான 4வது விவசாய தலைமைத்துவ கூடுகை எங்கு நடைபெற்றது? ஹரியானா மாநிலம் கானவூர் நகரில் நடைபெற்றது. 2018 ஆண்டுக்கான காந்தி அமைதி விருதை பெறுபவர் யொகோய் சசாகாவா ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர். மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் புதிய தலைவர் பிரமோத் சந்திரமோடி. மலேசியாவின் 16வது புதிய மன்னர் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அகமது ஷா. 2016 ஆண்டிற்கான பாரதி விருதை பெற்றவர் புலவர் புலமைப்பித்தன். தமிழ்நாட்டில் அறிவியல் பூங்கா எங்கு அமைய உள்ளது? கோவில்பட்டி. பசுக்களை பாதுகாப்பதற்காக கௌ சேவா ஆயோக் என்ற பசுநல அறக்கட்டளையை தொடங்கியுள்ள மாநிலம் இமாச்சல பிரதேசம். சௌராஷ்டிரா நீர்மின் பாசன திட்டம் தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் குஜராத். இதை தொடங்கி வைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. வீடு தேடி சென்று வங்கி சேவையை வழங்கியுள்ள வங்கி எஸ்பிஐ வங்கி. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் 124வது நாடாக உறுப்பினராக இணைந்துள்ள நாடு எது? மலேசியா. 2019 ஆண்டின் சம்பிருதி இராணுவ போர்பயிற்சி நடைபெற்ற இடம் வங்கதேசத்தில் தாங்கல் என்ற இடத்தில் நடைபெற்றது. சம்பிருதி போர்பயிற்சி யார் யாருக்கும் இடையேனா இந்தியா வங்கதேசத்துக்கும் இடையே நடைபெற்றது. பிராந்திய முழு பொருளாதார ஒத்துழைப்பு அமைச்சர்கள் கூடுகை எங்கு நடைபெற்றது? கம்போடியா. மின்சார வசதி கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா வகிக்கும் இடம் 26வது இடம். ஆரோக்கியமான நாடுகள் கொண்ட பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு ஸ்பெயின். 120வது இடம் பிடித்த நாடு இந்தியா. பகவான் மகாவீர் அகிம்சா புரஸ்கார் விருதை பெற்றவர் அபிநந்தன். அஸ்ஸாம் மாநிலத்தின்
லோக் ஆயுக்தா அமைப்பின் முதல் தலைவர் யார்? அஜித் சிங். டாட்புக் என்ற பெயரில் இந்தியாவின் முதல் பிரெய்லி லேப்டாப்பை உருவாக்கிய ஐஐடி டெல்லி ஐஐடி. ஆசிய ஹாக்கி கூட்டமைப்பின் 2018 சிறந்த விளையாட்டு வீராங்கனை வீரர் விருதை பெற்றவர் இந்தியாவின் மன்பிரீத் சிங். உலக வனவிலங்கு நாள் மார்ச் 3. எவ்ரி வோட் கவுண்ட்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? நவீன் சாவ்லா. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் முதல் தலைவர் யார்? பி. தேவதாஸ். இந்தியாவின் முதல் வாக்காளர் பூங்கா ஹரியானா மாநிலம் குருகிராமில் திறக்கப்பட்டுள்ளது. 2019 உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டு பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு பின்லாந்து. 140 இடம் இந்தியா. உலக பத்திரிகை சுதந்திர பட்டியலில் இந்தியா 140 இடத்தில் உள்ளது. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. காந்தி தி ரைட்டர் என்ற நூலை எழுதியவர் பபானி பட்டாச்சாரியா. காந்தி தி ரைட்டர் என்ற நூலை எழுதிய பபானி பட்டாச்சாரியா. 2019 G20 மாநாடு எங்கு நடைபெற்றது? ஜப்பான் நாட்டின் ஒசாகா நகரில் நடைபெற்றது. 2019 G20 மாநாடு எங்கு நடைபெற்றது? ஜப்பான் நாட்டில் ஒசாகா நகரில் நடைபெற்றது. 2019 G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது. 2019 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக் நகரில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக திருநங்கைகளுக்கான பல்நோக்கு சிகிச்சை மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை. தமிழ்நாட்டில் முதல் முறையாக திருநங்கைகளுக்கான பல்நோக்கு சிகிச்சை மையம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி 2வது முறையாக பதவியேற்ற பிறகு சென்ற முதல் நாடு எது? மாலத்தீவு. 2வது முறையாக உலகின் சிறந்த காலம் தவறாத ஏர்லைன்ஸ் என்ற சிறப்பை பெற்ற ஏர்லைன்ஸ் எது? இலங்கை ஏர்லைன்ஸ். 2019 உலகின் அமைதியான நாடுகள் கொண்ட பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஐஸ்லாந்து. 141வது நாடு எது? இந்தியா. 2019 உலகின் அமைதியான நாடுகள் பட்டியலில் ஐஸ்லாந்து முதலிடம், இந்தியா 141வது இடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சரியாக 1 மாத கால இடைவெளி தான் இருக்குது. இந்த நேரத்தில் ஏற்கனவே புதிதாக படிக்காமல் ஏற்கனவே படிச்சிருக்கிற டாப்பிக்கை மட்டும் மறுபடியும் ஒரு முறை நல்லா ரிவிஷன் போயிட்டு எழுதி பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பாருங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாமுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். மேலும் இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் என்ன டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.